friends, welcome. Welcome to Happy Homemakers Kitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க, அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை இதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின புதினாவும் கொத்தமல்லியும் ரெண்டும் சேர்த்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேருங்க. இது நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்மளோட போண்டாக்கு. இதில் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு பதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான எண்ணெய் இதில் விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா திக்கா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா இதுல வந்து நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். ஒரு கிண்ணத்துல இந்த மாதிரி பக்கத்துல தண்ணி வச்சுக்கோங்க. இதுல நல்லா கையை நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எந்த அளவுல வேணுமோ அந்த அளவுல மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டி நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சிருக்கோம், இதுல இந்த உருண்டைகளை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். கையை அப்பப்ப தண்ணியில நனைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாவு வந்து கையில ஒட்டாம நமக்கு ஈஸியா வரும் போடுறதுக்கு. நினைச்ச உடனே ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக் இது. இந்த பக்கம் டீ காஃபி போட்டுக்கிட்டு இந்த பக்கம் ஸ்நாக் பண்ணிடலாம். இதை எடுத்து நம்ம மோர்க்குழம்புலலாம் கூட போடலாம். காய் இல்லாத நேரத்தில் மோர்க்குழம்புக்கு இது நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி போட்டு நல்லா எல்லா பக்கமும் பொன்னிறமானதும் எடுத்தோம்னா நம்மளோட ஈஸி கடலை மாவு போண்டா தயார். காய் இல்லாதப்ப ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் அது எல்லாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதில் கேரட்டு, அப்புறமா குடமிளகா, ஸ்வீட் கார்ன் அந்த மாதிரி பொடியாக நறுக்கின வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து நீங்கள் இதில் பண்ணலாம். இதில் வந்து முட்டைக்கோஸ் போட்டிங்கன்னா கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்த அளவுக்கு இந்த சைஸில் 20-24 போண்டா வரைக்கும் போடலாம். இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சதும் எடுத்தோம்னா நம்மளோட கடலை மாவு போண்டா தயார். மோர் குழம்புல காய்க்கு பதில் இதை போட்டோம்னாலும் நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம்மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம்மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.